மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். கிருஷ்ணகிரி தொகுதியில் வீரப்பன் மகள் வித்யா களமிறக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கடந்த தேர்தல்களைப் போலவே மகளிருக்கு 50% ஒதுக்கீடு அளிக்கும் வகையில் 20 ஆண் வேட்பாளர்கள் மற்றும் 20 பெண் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அனைவரையும் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரே மேடையில் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த தேர்தலில் சீமான் போட்டியிடாத நிலையில் கட்சியில் பல முக்கிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தஞ்சாவூரில் ஹுமாயூன் கபீர், மயிலாடுதுறையில் காளியம்மாள், தென்காசியில் இசை மதிவாணன் ஆகியோர் களமிறங்குகின்றனர். ஒவ்வொரு வேட்பாளராக அறிமுகம் செய்து வரும்போது கிருஷ்ணகிரி வேட்பாளராக வீரப்பனின் மகள் வித்யா வீரப்பனை சீமான் அறிமுகம் செய்த போது விசில் சத்தம் எகிரியது. கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். வீரப்பனின் மூத்த மகள் வித்யா ராணி 4 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் இணைந்தார். அப்போது அவருக்கு ஓபிசி இணையின் மாநில துணைத் தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சிகள் இணைந்து வேட்பாளராகி உள்ளார். கிருஷ்ணகிரியில் உள்ள அடித்தட்டு மக்கள், ரொம்ப வறுமை கோட்டின் கீழே உள்ள மக்களுக்கு நிறைய வந்துட்டு படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு லோன் ப்ராசஸ், சிறு பிஸ்னஸ்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஐடியாஸ் இருக்கு. இதேபோன்று விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் திரைப்பட இயக்குனர் மு கலஞ்சியம், கள்ளக்குறிச்சியில் போட்டியிடும் இயக்குனர் ஜெகதீசன், புதுச்சேரி வேட்பாளர் மருத்துவர் மேனகா ஆகியோரையும் சீமான் அறிமுகப்படுத்தினார். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளராக அண்மையில் கொலை செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சேவியர் குமாரின் மனைவி ஜெமினி போட்டியிட உள்ளார். அவரை சீமான் அறிமுகம் செய்த போது ஏராளமானோர் நிகழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர். என் உயிருக்கு இனிப்பானவன் சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அவருடைய இல்ல தரசி அவளுக்கு எந்த வழியில் ஆறுதல் சொல்லி துணை நிற்கலாம் என்று நான் யோசிக்கும் போது இதைவிட எனக்கு வழி தெரியவில்லை. என் தங்கையை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். நான் கூட்டத்தில் உரையாற்றிய சீமான் சின்னமே அறிவிக்காமல் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் கட்சி உலகிலேயே நாம் தமிழர் கட்சி தான் என்றார். இந்த துணிவு வரை இந்தியாவில் ஒரு கட்சி சொல்லு, சின்ன என்னன்னே தெரியாம சீட்டு கொடுத்து தேர்தல வேட்பாளர் அறிவிச்ச ஒரு கட்சியை சொல்ற இந்தியா உலகத்தில் சொன்ன பாரு, ஏதோ ஒரு சின்னங்க என்ன சின்ன காலையில ஓட்டுனாலும் இப்ப சொல்லி சொன்னி உலகம் முழு கொண்டு சேர்க்கிற ஆற்றல் பட்ட தகவல் தொழில்நுட்ப படை பிரிவை சீமா வச்சிருக்கான். நாம் தமிழர் கட்சி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 40 பேரில் மருத்துவர்கள் 16 பேர், பொறியியல் பட்டதாரிகள் 7 பேர், முனைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தலா 2 பேர் என்பது குறிப்பிடத்தக்கது.